வெல்கம் டு தமிழ் ஷேர் க்ளப். இந்த வீடியோவில் நாம ஆர்த்ர ஐஎஃப்எஸ் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். துபாயில் இருக்கிற ஐஎஃப்எஸ் லட்சுமி நாராயண் சகோதரர்கள், ஹிஜாவு நிறுவனத்தின் அலெக்சாந்தர் சுரேஷ் அவரது மனைவி, மற்றும் ஆர்த்ரா ராஜசேகர் அவரது மனைவி, மற்றும் நடிகர் ஆர் கே சுரேஷ், இவங்களெல்லாம் வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. மேலும் வந்து இன்டர்போல் அப்படின்னு சொல்லப்படுற சர்வதேச போலீஸ் அமைப்பையும் வந்து நாடியிருந்தாங்க. இது சம்மந்தமாக சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் மீடியாவில் வந்தது. இன்டர்போல் அமைப்பு வந்து பொருளாதார யூடபிள்யூ போலீஸார்கிட்ட வந்து விரிவான அறிக்கையை கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து துபாய் கவர்மெண்ட் கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கிறதாகவும், இரண்டு முறை பேசினதன் அடிப்படையில் அவங்க கேட்குற டீடைல்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து யூடபிள்யூ போலீஸார்கிட்ட டீட்டெயில்டு அறிக்கை கேட்டதாகவும் நியூஸ் ஃப்ளாஷ் ஆச்சு. ஸோ இந்த நிலையில் இன்றைக்கி அதிரடி திருப்பமாக ஆர் கே சுரேஷ் இந்த விஷயங்களை கேள்விப்பட்டதால என்னவோ ஹைகோர்ட்டில் ஒரு பெடிஷன் போட்டிருக்காரு. அந்த பெடிஷன் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் கோர்ட்டில் விசாரணைக்கு இன்றைக்கி வந்திருந்தது. இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மேலே வந்து தவறான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு, நான் வந்து சினிமா எடுக்கிறதுக்காக தான் பணத்தை வாங்கினேன். அதாவது இவர் மேலே என்ன குற்றச்சாட்டு யூடபிள்யூ சொல்லியிருக்காங்கன்னா, ரூசோ அப்படிங்கிற வந்து ஆல்ரெடி வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஆர்த்ரா அவர்களை. அந்த ரூசோ வந்து 12.5 கோடி ரூபாய் வந்து பிஜேபியில் இருக்கிற ஆர் கே சுரேஷ், நடிகர் ஆர் கே சுரேஷ் கிட்ட கொடுத்ததாக வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து நடிகர் ஆர் கே சுரேஷ் மேலேயும் வந்து யூடபிள்யூ போலீஸார் வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஸோ இந்த நிலையில் தான் ஆர் கே சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தில் வந்து எந்த பணத்தையும் வாங்கலை, அதனால் வந்து நான் வந்து தப்பிச்சும் வந்து துபாயில் போயிட்டு செட்டில் ஆகலை, என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் வந்து அவங்கள கவனிச்சதுக்காக தான் வந்து நான் வந்து துபாயில் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து யூடபிள்யூ போலீஸார் வந்து சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க ஆர் கே சுரேஷ்க்கு ஆஜராகணும் அப்படின்னு. ஸோ அவரனும் ஆஜராகலை. அது சம்மந்தமான வழக்கம் வந்து ஹைகோர்ட்டில் போட்டிருந்தாங்க. அந்த தீர்ப்பில் வந்து ஹைகோர்ட் வந்து டான்பிட் கோர்ட்லேயே வந்து போயிட்டு நீங்கள் வந்து பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்லி அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் ஆர் கே சுரேஷ் வந்து இப்போது அவராகவே சொல்லிகிட்டு இருக்காரு, நான் துபாயில் தான் இருக்கேன், ஆனால் நான் இப்போது இந்தியாவுக்கு வந்தேன்னா என்னை வந்து கைது செஞ்சுருவாங்க, அதனால் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த லுக் அவுட் நோட்டீஸை வந்து வித்ட்ரா பண்ணணும், வாபஸ் வாங்கணும். ஆர்த்ரா மோஸ்ட்லி எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நான் வந்து சினிமா எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து அவர்கிட்ட வந்து பணம் வந்து வாங்கினேன். அந்த 12.5 கோடிங்கிறது அதுக்காக தான் வாங்கினேன், அவர் அமௌண்ட் சொல்லலை. பட் யூடபிள்யூ போலீஸாக சொல்லியிருக்கிறது 12.5 கோடி ரூபாய் வந்து ட்ரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னு. ஸோ அதில் வந்து ஆர் கே சுரேஷ் அவருடைய வழக்கறிஞர் எஸ் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, December 10 ஆர் கே சுரேஷ் வந்து இந்தியாவுக்கு வரவேற்பதாக வந்து சொல்லியிருக்காரு. இது சம்மந்தமாக ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, November 8 வந்து ஒரு பிரமாண பத்திரம், அஃபிடேவிட், உறுதிமொழி பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தாக்கல் பண்ணுங்கள். அதாவது அவர் வந்து வர்றது உண்மைதான், December 10 இந்தியாவுக்கு வர்றது உண்மைதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி பத்திரம் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி ஜட்ஜ் வந்து சொல்லி 8 வந்து விசாரணையை ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் ஆர் கே சுரேஷ் இந்தியாவுக்கு திரும்புறது உறுதியாக இருக்குது. அதே நேரத்தில் ஹைகோர்ட் வந்து அவருக்கு எதிராக வழங்கப்பட்டிருக்கிற அந்த லுக் அவுட் நோட்டீஸை வந்து கேன்சல் பண்ணாதான் அவர் இந்தியாவுக்கு திரும்புறது உறுதியாகும். ஒருவேளை ஹைகோர்ட் அதை கேன்சல் பண்ணலைன்னா அவர் இந்தியாவுக்கு வர்றது டவுட்டு தான். அந்த நிலையில் ஏற்கனவே மீடியாவில் வந்த மாதிரி இன்டர்போல் போலீஸார் வந்து ஆர் கே சுரேஷை கைது செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இப்போது உருவாகியிருக்கு. இது ஆர்த்ரா வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி ஏற்கனவே வந்து அமர் பிரசாத் ரெட்டியும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கார். அவர் ஆர்த்ரா வழக்கில் கைது செய்யப்படாவிட்டாலும் எந்த நேரத்திலையும் ஆர்த்ரா வழக்கிலையும் அவர் கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் வந்து தகவல்கள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனால் இப்போ டிஎம்கே கட்சியினர் மேலே பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து ரெய்டுகள் நடத்திட்டு வரதால டிஎம்கேவும் வந்து பிஜேபி மேலே ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு துருப்புச்சீட்டாக இந்த அமர் பிரசாத் சம்மந்தப்பட்டிருக்கிற ஆர்த்ரா வழக்கு இருக்கிறதால அவர் மேல் வந்து ஆர்த்ரா வழக்கிலையும் கைது நடவடிக்கை பாயறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கைது நடவடிக்கை பாய்ஞ்சால் அது வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரைக்கும் கூட நீடிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். அவர் கைது செய்கிறாங்களோ இல்லையோ ஒரு சம்மன் அனுப்பி விசாரிக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு உருவாகும். நல்ல ஒரு அப்டேட் இன்றைக்கி கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.